சென்னை உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ள 5 நீதிபதிகள் இன்று நீதிபதிகளாக பதவியேற்க உள்ளனர். தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்ல உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர் அதிபராக தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் இன்று பதவியேற்க உள்ளார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12 பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றப்பட்டுவிட்டதாகவும் விரைவில் 1% வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை திவாலானவராக அறிவிக்கும் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் வழக்கை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. காவேரி விவகாரத்தில் தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்டும் என்றும் உச்சநீதிமன்றமே தமிழகத்திற்கான கடைசி வாய்ப்பு என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் 15 கேட்கவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கூட்டணியில் இணைத்து அவர்களுக்கு 1 வழங்கவும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் தொடக்கத்தில் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் முதல் கூட்ட பொதுக்கூட்டம் நடத்த எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கட்சியினர் நேற்று முடிவெடுத்துள்ளனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் மருமகனான அபிஷேக் பானர்ஜியிடம் 9 மேலாக அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியதால் அம்மாநிலத்தில் பெரும் பதற்றம் நிலவியது. கார்களில் 6 ஏர்பேக்குகள் இருப்பது கட்டாயம் என்கிற அறிவிப்பு அடுத்த மாதம் அமலாக இருந்த நிலையில் அது கட்டாயம் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது ரஷ்யாவின் புனித போருக்கு தான் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் காவல்துறை வாகனம் மோதி இந்திய மாணவி உயிரிழந்த சம்பவம் குறித்து கேலி செய்து காவல்துறை அதிகாரிகள் அலட்சியமாக சிரித்து பேசிய சம்பவம் தொடர்பாக அந்த அதிகாரிகள் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.